على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله ولي على فرمتنا الله ولي كلامي نريد بيتنا ما مدرك إنه الله رب العالمين دولة كلا ما ندي سمعت تلك يدري ياها فلا سيدي خلي فلا بشيء غلي الله يدري كندان أدلة مدلة يدري ياها الله صلى الله عليه يدري شيطان إبليس إن بغينا فارس ولكن لهم அந்த வரிசையில் ஷைத்தான் அவனுடைய அடிச்சுவடுகள் முழுக்க முழுக்க தவறானது. அந்த அடிச்சுவடுகளை நீங்கள் யாரும் பின்பற்ற வேண்டாம் என்று ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆனில் பல இடங்களில் சொல்லிக்காட்டுகின்றார். அவனுடைய அடிச்சுவடுகள் என்ன என்பதை பற்றியும் நாம் நேற்று தினத்திலிருந்து பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யா ஐயுஹன் நாஸு குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா வலா தத்தபிஉ குத்வாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் பீ இன்னமா எமருக்கும் பிசு இவள் பஹ்ஷாஇ வான் தகூர் அலல்லாஹி மாலா தாலமும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முதல் வசனத்தில் பொதுமக்களை அழைத்து நீங்கள் ஹலாலானதை மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதையே நீங்கள் சாப்பிடுங்கள், தையீபன் நல்லதையே சாப்பிடுங்கள், ஹலால் இல்லாததையும் ஹராமானவற்றையும் நீங்கள் சாப்பிட வேண்டாம், தையீபாக இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர மற்றதையும் சாப்பிட வேண்டாம், நல்லதாக எது இல்லையோ அதை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அந்த தொடர்ச்சியிலே சைத்தானை பற்றி சைத்தானுடைய அடிச்சூடுகளை நீங்கள் யாரும் பின்பற்ற வேண்டாம், நிச்சயமாக இன்னொருக்கும் அதுவும் மொபின் அவன் தெளிவான விரோதியாக உங்களுக்கு இருக்கின்றான் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு இன்னுமா எமருக்கும் பிஸ்ஸு இவள் பஹஷாஇ அடுத்து அல்லாஹ் என்ன செய்கின்றான் சொன்னால் சைத்தான் எப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு ஏவுவான் வழிகாட்டுவான் என்பதை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதில் நாம் பார்த்து வருகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் குலோமின் தையி பாத்தி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால் ஹலாலானதை சாப்பிடுங்கள், நல்லதை சாப்பிடுங்கள் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அதில் ஹலால் என்றால் பல விதங்கள் இருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம். ஹலாலில் நல் ஹலாலை மார்க்கம் அனுமதிக்கப்பட்டவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அதில் இரண்டு மூன்று செய்திகளை அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். பொதுவாகவே ஜாமியா இஸ்மானி என்பதாக சொல்லுவார்கள் அரபியில். சுருக்கமான வார்த்தையாக இருக்கும், விரிவான கருத்துக்களை கொண்டதாக இருக்கும். அது குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நாம் நிறைய பார்க்க முடியும். அல்லாஹும் அப்படித்தான் பேசுவான். ஒரே வார்த்தையிலே பல விளக்கங்களை உள்ளடக்கி அல்லாஹ் சொல்லி முடித்திடுவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படியே சொல்லுவார்கள். அல்லாஹ் இந்த வசனத்திலே அப்படித்தான் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் குலோமின் ஹலாலை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஹலாலிலே பல விதங்கள் இருக்கின்றது. ஒன்று, அல்லாஹ் எதை நமக்கு ஹலாலாக மார்க்கத்திலே பொதுவாக பேசிக்கலாம் அடிப்படையாக பார்க்கும் பொழுது அல்லாஹ் மார்க்கத்திலே எதையெல்லாம் அனுமதித்திருக்கின்றானோ அவையெல்லாம் நமக்கு ஹலால். இது பொதுவான ஒரு விளக்கம். ஆனால் அதை சற்று நாம் விரிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஹலாலானதாக இருக்கணும். இது ஒன்று. அந்த ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இறைச்சிகளை சாப்பிடுவதாக இருந்தால் அது அல்லாஹுடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய பெயரை சொல்லாமல் அறுக்கப்பட்ட அனைத்து உணவுகளும் இறைச்சிகளும் நமக்கு ஹராமானதாக இருக்கின்றது. இது ஒன்று. அப்போ இரண்டாவது என்னவென்று சொன்னால் உடலுக்கு ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது ஹராம். அல்லாஹ் அதை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அடுத்தடுத்த வசனங்களில் இது சூராவுடைய பக்ராவுடைய அந்த வசனத்துக்கு ஓதி காட்டப்பட்ட வசனத்திற்கு அடுத்த வசனங்களில் அல்லாஹ் அதையும் நமக்கு எதெல்லாம் உங்களுக்கு ஹராம் என்பதை அல்லாஹ் நமக்கு பட்டியலிட்டு லிஸ்ட் கொடுப்பான். அப்போ அதையும் நாம் பார்க்க வேண்டும். முதலாவது என்ன, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய பெயரை சொல்லாமல் அறுக்கப்பட்ட இறைச்சிகளை சாப்பிடுவது ஹராம். அதே மாதிரி நம்முடைய உடலத்திற்கு ஆரோக்கியத்திற்கு குறைவை ஏற்படுத்தக்கூடிய கெடுதியான கெட்ட விஷயங்களை உணவுகளை சாப்பிடுவதும் ஹராம். இதுவும் இந்த கருத்தும் இதிலே அல்லாஹ் உள்ளடக்கி நீங்கள் ஹலாலை சாப்பிடுங்கள் என்று சொல்கின்றார்கள். இதில் இன்னொரு கருத்து இருக்கின்றது. நேற்றைய தினத்திலேயே நாம் சொன்னோம், நினைவுபடுத்துகின்றேன், நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இருக்கின்றது அது முழுக்க முழுக்க ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஹலாலான மார்க்கத்திலே ஆகமாக்கப்பட்ட வழிகளிலே சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை பொருளாதாரத்தை கொண்டு நாம் சாப்பிடுவது அது ஹலால். அப்போ மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட வழிகளிலே நாம் சம்பாதித்து அதை கொண்டு நாம் நம்முடைய உணவை சாப்பிட்டால் அது ஹராம். இந்த மூன்று விதமான கருத்துக்களை உள்ளடக்கித்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கின்றான் நீங்கள் ஹலாலை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்போ இது போன்ற நிறைய கருத்துக்களை உள்ளடக்கி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கின்றான் தையீபன் நல்லதை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எதற்காக அல்லாஹ் சொல்கின்றான்னு சொன்னால் உலகத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத்து
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எல்லா வஸ்துக்களையும் மனிதனுக்காக படைக்கப்பட்டுள்ளார், மனிதன் அல்லாஹ்வுக்காக படைக்கப்பட்டுள்ளான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கம்மினி நாயன் சலாஹம் அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்திலே மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட உணவுகளை தவிர ஹராமான உணவை கொண்டு வளர்க்கப்பட்ட உடல் சதை இருக்கின்றதே அது நரகத்திற்குத்தான் தகுதியானது, சொர்க்கத்திலே அது நுழைய முடியாது என்று சொல்வார்கள். இப்போ ஹராமான உணவு அதன் மூலியமாக நம்முடைய உடலிலிருந்து ஒரு பாகம் வளர்க்கப்பட்டு விட்டாலே நாம் நரகத்திற்கு தகுதியானவர்களாக மாறிவிடுவோம், சொர்க்கத்திற்கு நாம் உள்ளே நுழையவே முடியாது என்று கம்மினி நாயன் சலாஹம் அவர்கள் நமக்கு சொல்லிக்காட்டுவார்கள். அடுத்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலேயே அடுத்த வசனத்திலே இன்னமா எஹமருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷாஇ வன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், மூன்று செய்திகளை அல்லாஹ் சொல்கின்றான். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்வான், சைத்தான் எப்படி எல்லாம் நமக்கு வழிகாட்டுவான் என்பதை, அவனுடைய வழி எல்லாமே தீயதாகத்தான் இருக்கும், அந்த தீய வழிகள் என்னென்ன என்று அல்லாஹ் நமக்கு அடுத்த நிறைய இடங்களிலே சொல்லிக்காட்டுவான். இந்த இடத்திலே மூன்று செய்திகளை அல்லாஹ் சொல்கின்றான், இன்னமா எஹமருக்கும் பிஸ்ஸூஇ கெட்டதை கொண்டுதான் அவன் உங்களுக்கு ஏவுவான், சைத்தானுடைய வழியே கெட்டதை கொண்டு உங்களை ஏவுவது, பிஸ்து வல் பஹஷா அறுவருக்கத்தக்க விஷயங்களை கொண்டுதான் உங்களை அவன் ஏவான், வான் கபூர் ஆனந்தாகி மாலா தாடமோன், நீங்கள் எதையெல்லாம் அறியாத விஷயங்கள், அல்லாஹை பற்றி நீங்கள் அறியாத செய்திகளை அல்லாஹ் மீது இட்டு கட்டுவதற்கு வழிகாட்டுவான், உங்களை ஏவுவான். இந்த மூன்று செய்திகள் சைத்தான் நம்ம உங்களுக்கு செய்து காட்டக்கூடிய வழிகளாக இருக்கின்றது. இதனால்தான் அல்லாஹ் இதற்கு முன்னாலேயே சொல்கின்றான், நீங்கள் பலா தத்தபியாக கொத்துவார்த்தை சைத்தான், சைத்தானுடைய அழிச்சு ஊர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனங்கள் இறக்கப்பட்டதற்கு காரணமும் உண்டு. எதற்காக இந்த வசனம் இறக்கப்பட்டது? பொதுவாகவே குரானிலே ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு காரணத்தை கொண்டு இறக்கப்பட்டுள்ளது, சில வசனங்கள் பல காரணங்களை உள்ளடக்கி இறக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த வசனங்கள் எதற்காக இறக்கப்பட்டது என்று சொன்னால், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ஐயாமுல் ஜாஹிலியாவிலே மக்களுடைய பழக்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால், பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆடு மாடு கோழி ஒட்டகம் இந்த உயிரினங்களை மனிதன் சாப்பிடுவதற்கு அனுமதித்திருக்கின்றார். இது அனுமதி உண்டு, எல்லோரும் சாப்பிடலாம், ஹலால் ஹலாலான முறையில் அறுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிரினங்களை சாப்பிடுவது கூடும். இப்போ இதெல்லாம் வந்து அன்றைய கால மக்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள், இன்றைக்கு நிறைய பேர் முட்டாளர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதையெல்லாம் நான் எனக்கு தடை செய்து கொண்டேன், ஹராமாக்கி கொண்டேன் என்று சொல்லுவார்கள், சாப்பிட மாட்டாங்க. அதாவது எனக்கு பிடிக்காது, உடலுக்கு ஒத்து வராது என்று ஒதுக்கிக் கொள்வது தவறல்ல, மாறாக இதை நான் சாப்பிடுவதை நான் எனக்கு ஹராமாக்கி கொண்டேன் என்று ஒரு மனிதன் சொன்னால் அவன் மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டான் என்று அர்த்தம். அதையும் அல்லாஹ் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்றான். இப்போ ஹலாலை சாப்பிடுங்கள், இன்னமா இடம் இருக்கும் பிஸ்வல் பஹஷா என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சங்கே குருவில் இதிலே நாம் இன்னும் சற்று ஆய்வு செய்யும் பொழுது, அந்த வசனம் இறக்கப்பட்ட காரணத்தை நாம் ஆய்வு செய்யும் பொழுது, அன்றைய கால மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், சில உயிரினங்களில் ஆடு மாடு ஒட்டகை எல்லாம் இறைச்சி என்று சொன்னால் ஆண்கள் மட்டும்தான் சாப்பிடணும், பெண்கள் சாப்பிடக்கூடாது. இன்னும் சிலர் ஆண்கள்லேயே என்ன செய்வார்கள், நான் இந்த உணவை சாப்பிட மாட்டேன், எனக்கு நான் ஹராம் ஆக்கிக் கொண்டேன், தடை செய்து கொண்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவற்றையெல்லாம் விலக்கி இப்படியெல்லாம் கிடையாது, எல்லாரும் சாப்பிடலாம், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், இறைச்சி என்பது எல்லோருக்கும் பொதுவானது, மார்க்கத்தில் எதை அல்லாஹ் சாப்பிடுவதற்கு ஹலாலாக ஆக்கியிருக்கின்றன அந்த உணவுகள் அனைத்தையுமே எல்லோருமே சாப்பிடலாம், யாருக்கும் தடையல்ல இந்த விஷயத்தை முன்வைத்துத்தான். யா ஐயுஹன்னா என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த வசனத்திலே ஆரம்பத்திலேயே நம் நேற்றைய தினத்திலேயே சொன்னோம், பொதுவாக எல்லா மக்களையும் சேர்த்து அழைத்து அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்லுவான், முஸ்லிம்களுக்கு மட்டும் தனியாக ஒரு சட்டத்தை சொல்லுவான். அப்போ எல்லா இந்த உயிரினங்களை சாப்பிடுவது என்பது எல்லோருக்குமே ஹலால் தான், நல்லதை சாப்பிட வேண்டும், ஹலாலை சாப்பிட வேண்டும் என்பது எல்லா மக்களுக்கும் பொதுவானதுதான், இதில் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்பதையும் அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகின்றான். அதே போல நாம் நமக்கு தேவையில்லாத அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கியிருக்கின்றானோ இதையெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் என்று ஒரு மனிதன் தன்னைத்தானே தடையை செய்வது கொள்வது கூடாது, அதுவும் ஹராம் தான். நான் இதை சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் என்று நான் எனக்கு பிடிக்காது, எனக்கு ஹராமாக்கி கொண்டே என்று ஒரு மனிதன் தன்னுடைய வாயால் சொல்வது இருக்கின்றது, அதுவும் ஹராம் தான், அது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டது, அதனால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை நாம் வரலாற்று நிகழ்ச்சியிலே பார்க்கின்றோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தடவை அவர்கள் தன்னுடைய வீட்டிலே அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவரை சீம்பால் என்று சொல்லுவோம் அல்லவா, முதன் முதலாக பால் கறக்கக்கூடிய அந்த பால் இருக்கின்றது, முதன் முதலாக கறக்கப்படக்கூடிய பால் சீம்பால் என்று சொல்வார்கள். அந்த சீம்பாலை அவர்கள் சீம்பால் கட்டியோடு உப்பை இணைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நபர் வருகின்றார்,
வந்தவரிடத்தில் அவரை அழைத்து அவருக்கு விருந்து உபச்சாரம் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு செய்கின்றார்கள். வாங்க உட்காருங்க என்று சொல்லி அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு இந்த உணவை கொடுக்கின்றார்கள். அவர் சொல்றாங்க சாப்பிட மாட்டேங்க என்று சொல்றார். எனக்கு இது சாப்பிடமா, நான் சாப்பிட மாட்டேன், சீங்காலி சாப்பிட மாட்டேன் என்று சொல்கின்றார்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள் மீண்டும் கேட்கின்றார்கள், நீங்க நோன்பு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் நோன்பு வைத்திருந்தால் நபிகான நண்பர்கள் எல்லாருமே வைப்பாங்க, யார் நோன்பு வச்சிருப்பா யார் நோன்பு வச்சிருக்க மாட்டார்கள் என்று யாருக்கும் தெரியாது, சொன்னா தான் தெரியும். அப்போ அவர்கள் கேட்கின்றார்கள், இப்னு மஸ்ஊத் கேட்கின்றார்கள், நீங்க நோன்பு வைத்திருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்டால், இல்ல நோன்பு தான் வைக்கிறீங்க, அப்ப ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, சீம்பால் சாப்பிட மாட்டேன் என்று நான் எனக்கு ஹராமாக்கிக் கொண்டேன் என்று அவர் சொல்றார். அப்போது அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டி சொன்னார்கள், இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வன்மையாக கண்டித்து சொல்கின்றான், உங்களுக்கு நீங்கள் எதையும் நீங்களாகவே தடை செய்துக் கொள்ளக்கூடாது, இது நான் சாப்பிடுவது ஹராம், இது சாப்பிடுவது ஹராம் என்று உங்களுக்கு எதையுமே நீங்களாக முடிவு செய்து கொள்ளக்கூடாது, எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்று ரப்பு நமக்கு தீர்மானித்திருக்கின்றான், அல்லாஹ் தீர்மானித்திருக்கின்றான். அந்த முடிவைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, நம்முடைய உடலுக்கு ஒத்து வராமல் மனதுக்கு பிடிக்காமல் வேண்டுமானால் நாம் ஒதுக்கிக் கொள்ளலாமே தவிர, நான் ஹராமாக்கிக் கொண்டேன் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி காட்டினார்கள். காரணம், நாயகத்துடைய வாழ்க்கையிலேயே நிறைய செய்திகளை நாம் பார்க்க முடியும். பெருமானார் ரஸூலுல்லாஹி அவர்கள் வாழ்க்கையில மாட்டு இறைச்சி சாப்பிட்டது கிடையாது. வாழ்க்கையில மாட்டு இறைச்சி சாப்பிட்டதாக கிதாபுகளை எந்த ஹதீஸ் நூல்களையும் பதிவு செய்யப்படவில்லை. மாறாக அவர்கள் ஆட்டு இறைச்சி சாப்பிட்டு இருக்கின்றார்கள். சரிங்களா, கோழி சாப்பிட்டதாகவும் வரலாறு கிடையாது. இன்னைக்கு நாம கோழி நிறைய சாப்பிட்றோம், மாடு சாப்பிட்றோம். ஆனால் இதையெல்லாம் மார்க்கத்திலே நபிசுலாஹம் அவர்கள் இது ஹராம் என்று சொல்லவில்லை, அல்லாஹ் நமக்கு குரானில் அனுமதி கொடுத்திருக்கின்றான், இதை சாப்பிடலாம் என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கின்றான், நாயகம் அவர்கள் இதை சாப்பிடக்கூடாது என்று யாரையும் தடுக்கவும் இல்லை. அவர்களுக்கு புரியல, அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு விருப்பங்களை என்ற காரணத்தினால் தவிர அவர்கள் அதை சாப்பிடவில்லையே. ஆனால் வாழ்க்கையில இது சாப்பிடுபவர்களை பார்த்து நீங்கள் சாப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்கினா நீங்க உங்களுக்கும் பிடிக்குதா என்று அடுத்தவர்களை நபிசுலாஹம் அவர்கள் எந்த காலத்திலும் தடுத்தது கிடையாது. ஹலாலான விஷயங்களை கொண்டு மற்றவர்கள் செய்தால் அதை அனுமதிப்பார்கள், தங்களுக்கு விருப்பங்களை என்று சொன்னால் அதை விட்டுவிடுவார்களே தவிர அடுத்தவர்களையும் அவர்கள் தடுக்க மாட்டார்கள் என்பது இந்த வசனங்களிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. ஆக பங்கே கூறுவது இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த சூழ்நிலையிலையும் எந்தெந்த சூழ்நிலை எதை நமக்கு ஹலாலாக ஆக்கியிருக்கின்றாலும் அனுமதித்திருக்கின்றாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலோ அல்லது உடல் நிலைக்கு ஆரோக்கியத்திற்கு சற்று குறைவை ஏற்படுத்தும் என்று சொன்னாலோ, சில நபர்களுக்கு கோழி சாப்பிட்டா பிடிக்காது, உடம்புக்கு ஒத்துக்காது, சூழ் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவார்கள். சில நபர்களுக்கு ஆட்டு இறைச்சி பிடிக்காது, சில நபர்களுக்கு மாட்டு இறைச்சி பிடிக்காது, சில நபர்களுக்கு ஒட்டகை இறைச்சியும் பிடிக்காது. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் உலகத்திலே எத்தனையோ இருக்கின்றது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்து கொள்ளலாமே தவிர, நம்முடைய உணவுகளை தடுத்துக் கொள்ளலாமே தவிர, எனக்கு இது ஹராமாக நான் ஆக்கிக்கொண்டேன் என்று ஒரு மனிதன் சொன்னால் அவன் மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டான். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், ஷைத்தான் உங்களுக்கு இப்படித்தான் வழிகாட்டுவான், இந்த மாதிரி உமருக்கும் பிஸ்தூஇ வல் ஃபஹஷாஇ, அவன் கெட்டதை கொண்டுதான் உங்களுக்கு வழிகாட்டுவான், அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கானோ அதையெல்லாம் நீங்க சாப்பிடுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவார். ஷைத்தான் என்ன செய்வான், சொல்லுவான், எது ஹராமாக ஆக்கியிருக்கின்றான், இதை சாப்பிடாதீர்கள் இதை சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு பட்டியலிட்டு கொடுத்திருக்கின்றான். அந்த உணவுகளெல்லாம் இவர் ஹலாலாக ஆக்கிவார், மது இருக்கின்றது, வட்டினால் தவறான சம்பாதித்தினால் சம்பாதித்த பொருளாதாரம் இருக்கின்றது, வட்டி இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல் அறுக்கப்பட்ட இறைச்சிகள் இருக்கின்றது, இன்னும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு குறைவு ஏற்படுத்தக்கூடிய எத்தனையோ உணவுகள் உலகத்திலே இருக்கின்றது, அதையெல்லாம் இவர் ஹலாலாக ஆக்கிவார், இதெல்லாம் ஹராமாக அல்லாஹ் ஆக்கியிருக்க இவர் ஹலாலாக ஆக்கிவார். அதே சமயத்தில் உலகத்தில் எதெல்லாம் நல்லதாக இருக்கின்றதோ அதை சாப்பிடாமல் கெட்டதையே சாப்பிடக்கூடியவராகவும் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்திற்கு தென்பை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை நாம் விரும்பி சாப்பிட வேண்டும், அதே சமயத்தில் ஆரோக்கிய குறைவு ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஆக இப்படி கெட்டதை அவன் வழிகாட்டுவான், வல் பஹஷா அருவருக்கத்தக்க விஷயங்களை கொண்டு உங்களுக்கு வழிகாட்டுவான், வான் தகூன அலல்லாஹி மாலா தஅலமூன், அல்லாஹவை முழுமையாக நாம் விளங்கி அறிந்து அவனுடைய புகழை நாம் சொல்ல வேண்டும். அதே சமயத்திலே அல்லாஹுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை செய்து நாம் அல்லாஹ் மீது இட்டு கட்டக்கூடியவர்களாக பொய் சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, இந்த விஷயத்தையும் சொல்லும்படி உங்களுக்கு அவன் வழிகாட்டுவான், ஆகினால் இவற்றை விட்டு நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரண்டு வசனங்களில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக.